ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் நவம்பர் 2017க்கான உலகம் பற்றின கரண்ட்டை பேச சொல்ல போகிறேன். எங்களோட டிஎன்பிசி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நவம்பர் 2017க்கான உலகம் பற்றின கரண்ட் அஃபேர். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பருவநிலை மாற்றங்கள் தொடர்பான 23வது மாநாடு ஜெர்மனியில் நடந்திருக்கு. பருவநிலை மாற்றங்கள் தொடர்பான 23வது மாநாடு ஜெர்மனியில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் 39வது யுனெஸ்கோ பொதுக்குழு கூட்டம். யுனெஸ்கோ பொதுக்குழு கூட்டம் எங்கே நடந்திருக்குன்னா பாரிஸில் நடந்திருக்கு. யுனெஸ்கோ பொதுக்குழு கூட்டம் பாரிஸில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியல். உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலை போப்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கு. அதில் பார்த்தோம்னா முதலிடத்தில் ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் அவங்க முதலிடத்தில் இருக்காங்க. ரெண்டாவது இடத்துல இங்கிலாந்து பிரதமர் தெரசா மே. நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தோம்னா ஐசிஐசிஐ சிஇஓ சாந்தா கோச்சார் அவங்க அந்த பட்டியலில் இடம் பெற்றிருக்காங்க. எத்தனாவது இடம்னாக்கா 32வது இடம். உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலை போப்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கு. அதில் முதலிடத்தில் ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல், ரெண்டாவது இடத்துல இங்கிலாந்து பிரதமர் தெரசா மே. நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தோம்னா ஐசிஐசிஐ சிஇஓ சாந்தா கோச்சார் அவங்க அந்த பட்டியலில் இடம் பெற்றிருக்காங்க. எத்தனாவது இடம்னா 32வது இடம். அடுத்த கரண்ட் அஃபேர் காச நோயால் அதிக பாதிக்கப்படும் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்ம இந்தியா முதலிடத்தில், ரெண்டாவது இடத்துல இந்தோனேஷியா, மூணாவது இடத்துல சீனா. காச நோயால் அதிகம் பாதிக்கப்படும் பட்டியலில் முதலிடத்தில் இந்தியா, ரெண்டாவது இடத்துல இந்தோனேஷியா, மூணாவது இடத்துல சீனா. அடுத்து பேட் ரேபிட். பேட் ரேபிட்ங்கிறது சமீபத்தில் கணினிகளை தாக்கும் ஒரு ரான்சம்வேர் வைரஸ். இது ஐரோப்பிய ரஷ்ய நாடுகளின் நபர்களின் கணினிகளை தாக்கியிருக்கு. பேட் ரேபிட்ங்கிறது கணினிகளை தாக்கும் புதிய ரான்சம்வேர் வைரஸ். சமீபத்தில் ரஷ்ய ஐரோப்பிய நாடுகளின் நபர்களின் கணினிகளை தாக்கியிருக்கு. அடுத்து உலக இளைஞர் மன்றம் எகிப்தில் நடந்திருக்கு. உலக இளைஞர் மன்றம் எகிப்தில் நடந்திருக்கு. சம்ரிதி 7. சம்ரிதிங்கிறது கூட்டு இராணுவ பயிற்சி. எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான, இந்தியா பங்களாதேஷ் நாடுகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி சம்ரிதி 7. இந்தியா பங்களாதேஷ் இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி. அடுத்த கரண்ட் அஃபேர் தேசிய கீதத்தை அவமதித்தால் 3 ஆண்டு சிறை விதித்திருக்கிற நாடு சீனா. தேசிய கீதத்தை அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருக்கிற நாடு சீனா. அடுத்த கரண்ட் அஃபேர் இந்தியா அமெரிக்கா கடல்சார் கூட்டம் எங்கே நடந்திருக்குன்னா கோவாவில் நடந்திருக்கு. இந்தியா அமெரிக்கா கடல்சார் கூட்டம் கோவாவில் நடந்திருக்கு. அடுத்து 7வது ஆற்றல் தொடர்பான ஆசிய அமைச்சர்கள் வட்டமேசை மாநாடு எங்கன்னா தாய்லாந்தில் நடந்திருக்கு. 7வது ஆற்றல் தொடர்பான ஆசிய அமைச்சர்கள் வட்டமேசை மாநாடு தாய்லாந்தில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பிரபல் தோஸ்திக். 2017க்கான பிரபல் தோஸ்திக். பிரபல் தோஸ்திக்ங்கிறது இந்தியா கஜகஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி. பிரபல் தோஸ்திக் அப்படிங்கிறது இந்தியா கஜகஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி. 2020ல் ஐநா வனவிலங்கு மாநாடு இந்தியாவில் நடக்க இருக்கு. 2020ல் ஐநா வனவிலங்கு மாநாடு இந்தியாவில் நடக்க இருக்கு. அடுத்து உலக இளைஞர்கள் மாநாடு எகிப்தில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் இந்திய நேபாள நாட்டுப்புற கைவினைப் பொருட்கள் கண்காட்சி காத்மண்டில் நடந்திருக்கு. நேபாள தலைநகர் காத்மண்டில் நடந்திருக்கு. இந்திய நேபாள நாட்டுப்புற கைவினைப் பொருட்கள் கண்காட்சி காத்மண்டில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் ரோபோவுக்கு ஜப்பானில் குடியுரிமை வழங்கியிருக்காங்க. ரோபோவுக்கு ஜப்பானில் குடியுரிமை வழங்கியிருக்காங்க. சிபுயா மிராய் அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட ரோபோ சிறுவனுக்கு அங்கே குடியுரிமை வழங்கியிருக்காங்க. ஜப்பானில் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்காங்க. சிபுயா மிராய் அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு சிறுவன், ரோபோ சிறுவனுக்கு குடியுரிமை வழங்கியிருக்காங்க. எங்கன்னா ஜப்பானில். அடுத்து கஜகஸ்தான் நாடு அதோட பெயரை மாற்றுறதுக்கு இருக்குது. கஜகஸ்தான் நாட்டோட பேரை வந்து குசாக்ஸ்தான் அப்படின்ட்டு 2025க்குள்ளே மாற்றுறதுக்கு முடிவு செஞ்சுருக்கு. கஜகஸ்தான் நாடு வந்து அதோட பேரை குசாக்ஸ்தான் அப்படின்னு 2025க்குள்ளே மாற்றுறதுக்கு முடிவு செஞ்சுருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் நீலக்கொடி 2017. நீலக்கொடி அப்படிங்கிறது ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி, இந்தியா இஸ்ரேல் நாடுகளுக்கிடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி. நீலக்கொடி 2017 இந்தியா இஸ்ரேல் நாடுகளுக்கிடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி. 21வது உலக மனநல கூடுகை புதுடெல்லியில் நடந்திருக்கு. 21வது உலக மனநல கூடுகை புதுடெல்லியில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து சின்சோ அபே. சின்சோ அபே வந்து ஜப்பான் பிரதமர். இவங்க வந்து அங்கே வந்து ஜப்பான் பிரதமர் மறுபடி ஜப்பானில் வந்து பிரதமர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தொடர்ந்து இப்போ 3வது முறையாக அவங்க சின்சோ அபேயை வந்து மறுபடி தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க வந்து மொத்தம் இது வரைக்கும் 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து 3 முறை, இது வந்து 4வது முறை. இப்போ பதவி வைக்கிறது வந்து 4வது முறை, மொத்தம் வந்து 4வது முறை. தொடர்ந்து பார்த்தோம்னா 3 முறை வந்து சின்சோ அபே ஜப்பானில் பிரதமராக பதவி வைக்கிறாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து சர்வதேச சுற்றுலா பயணிகள் பார்வையிடப்பட்ட நகரம் அந்த பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஹாங்காங் முதல் இடத்துலையும், பாங்காங் 2வது இடத்துலையும், லண்டன் 3வது இடத்துலையும் இருக்குது. சர்வதேச சுற்றுலா பயணிகளால் மிகவும் பார்வையிடப்பட்ட நகரம் அந்த பட்டியலில் பார்த்தோம்னா ஹாங்காங் முதல் இடத்திலும், பாங்காங் 2வது இடத்துலையும், லண்டன் 3வது இடத்துலையும் இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர் பெண்கள் பாதுகாப்பாக வாழும் பட்டியல். பெண்கள் பாதுகாப்பாக வாழும் பட்டியலில் ஐஸ்லாந்து முதல் இடத்துல, நார்வே 2வது இடத்துல, 3வது வந்து சுவிட்சர்லாந்து, இந்தியா வந்து 131வது இடத்துல இருக்குது. பெண்கள் பாதுகாப்பாக வாழும் நாடுகள் பட்டியலில் ஐஸ்லாந்து முதல் இடத்துல இருக்குது, 2வது இடத்துல நார்வே, 3வது இடத்துல சுவிட்சர்லாந்து, இந்தியா வந்து 131வது இடத்துல இருக்குது. பெண்கள் வாழவே தகுதி இல்லாத நாடுகள் என்னென்ன நாடுகள்னா சிரியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்பிரிக்க குடியரசு நாடுகள். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து உலகின் முதல் ஸ்மார்ட் ரயில் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா சீனாவில் தொடங்கியிருக்காங்க. உலகின் முதல் ஸ்மார்ட் ரயில் எங்கன்னா சீனா. உலகின் முதல் ஸ்மார்ட் ரயில் சீனா. அடுத்த கரண்ட் அஃபேர் இந்தியா ஆசியான் உச்சி மாநாடு பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடந்திருக்கு. இந்தியா ஆசியான் உச்சி மாநாடு பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடந்திருக்கு. சமீபத்தில் சிகரெட் விற்க தடை விதித்த நாடு வாட்டிக்கன். சிகரெட் விற்க தடை விதித்த நாடு வாட்டிக்கன். வாட்டிக்கன் வந்து உலகின் மிகச்சிறிய நாடு. அங்கே வந்து சிகரெட் வந்து விற்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. வாட்டிக்கனில் சிகரெட் விற்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் ஏபக் நாடுகளின் தலைவர்களின் உச்சி மாநாடு. ஏபக் நாடுகளின் தலைவர்களின் உச்சி மாநாடு 2017க்கான ஏபக் நாடுகளின் தலைவர்களின் உச்சி மாநாடு வியட்நாமில் நடந்திருக்கு. ஏபக்ங்கிறது ஆசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஏபக் நாடுகளின் தலைவர்களின் உச்சி மாநாடு வியட்நாமில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பிரீத்தி பட்டேல். பிரீத்தி பட்டேல் இவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டிஷ் அமைச்சர். பிரீத்தி பட்டேலுங்கிறவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டிஷ் அமைச்சர். இவங்க வந்து அவங்களோட பதவியை வந்து இப்போ ராஜினாமா செஞ்சுருக்காங்க. பிரீத்தி பட்டேலுங்கிறவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டிஷ் அமைச்சர். அவங்க வந்து அங்கே பிரிட்டிஷில் வந்து அவங்களோட பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வணிக நம்பிக்கை தரவரிசை. வணிக நம்பிக்கை தரவரிசையில் இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல வந்து இந்தோனேஷியா, 2வது இடத்துல பின்லாந்து, 3வது இடத்துல நெதர்லாந்து. வணிக நம்பிக்கை தரவரிசையில் இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல இந்தோனேஷியா, 2வது இடத்துல பின்லாந்து, 3வது இடத்துல நெதர்லாந்து. அடுத்த கரண்ட் அஃபேர் உலகளாவிய காலநிலை ஆபத்து குறியீட்டு அறிக்கையில் நம்ம இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்குது. உலகளாவிய காலநிலை ஆபத்து குறியீட்டு அறிக்கையில் நம்ம இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல ஹைட்டி, 2வது இடத்துல ஜிம்பாபே, 3வது இடத்துல பிஜி, 4வது இடத்துல இலங்கை, 5வது இடத்துல வியட்நாம் இருக்குது. உலகளாவிய காலநிலை ஆபத்து குறியீட்டு அறிக்கையில் இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல ஹைட்டி, 2வது இடத்துல ஜிம்பாப்வே, 3வது இடத்துல பிஜி, 4வது இடத்துல இலங்கை, 5வது இடத்துல வியட்நாம் இருக்குது. 6வது இடத்துல தான் இந்தியா இருக்குது. உலகளாவிய காலநிலை ஆபத்து குறியீட்டு அறிக்கையில் இந்தியா 6வது இடம். அடுத்த கரண்ட் அஃபேர், ஆசியா பசிபிக் பொருளாதார கூட்டுறவு உச்சி மாநாடு. நம்ம வந்து ஏபக் தலைவர்கள் உச்சி மாநாடுன்னு பார்த்துருப்போம், அதுதான் இதுவும். ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டுறவு உச்சி மாநாடு வியட்நாமில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து விண்வெளி சென்று திரும்பிய உலகின் முதல் மற்றும் ஒரே பூனை வந்து பேசட். விண்வெளி சென்று திரும்பிய உலகின் முதல் மற்றும் ஒரே பூனை, அந்த பூனையோட பேர் வந்து பெரிசட்டு. இது பார்த்தோம்னா பிரான்ஸில் வந்து 1963 அக்டோபர் 18 அன்னைக்கு வெரோனிக் AG-1 அப்படிங்கிற ராக்கெட் மூலம் அனுப்புனாங்க, விண்வெளிக்கு அனுப்புனாங்க. அது விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி அந்த பெரிசட் பூனைக்கு வந்து பிரான்ஸில் வெண்கல சிலை அமைக்கிறதுக்கு இருக்காங்க. விண்வெளி சென்று திரும்பிய உலகின் முதல் மற்றும் ஒரே பூனை வந்து ஃபெலிசட்டு, இதுக்கு வந்து வெண்கல சிலை அமைக்க இருக்காங்க. எங்கன்னா பிரான்ஸில். அடுத்த கரண்ட் அஃபேர், 63வது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு வங்கதேசம் தலைநகர் டாக்காவில் நடந்திருக்கு. 63வது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு வங்கதேச தலைநகர் டாக்கா. 63வது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு வங்கதேச தலைநகர் டாக்கா. அடுத்த கரண்ட் அஃபேர், 10வது தெற்காசிய பொருளாதார உச்சி மாநாடு நேபாளம் காத்மண்டு. 10வது தெற்காசிய பொருளாதார உச்சி மாநாடு நேபாளம் காத்மண்டு. உலகிலேயே முதல் முறையாக மின்சாரத்தில் இயங்கும் சரக்கு கப்பல் வந்து சீனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகிலேயே முதல் முறையாக மின்சாரத்தில் இயங்கும் சரக்கு கப்பலை வந்து சீனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து டாம்ரே புயல் எங்கே தாக்கியிருக்குன்னா வியட்நாமில். டாம்ரே புயல் வியட்நாம். அடுத்த கரண்ட் அஃபேர், காலநிலை மாற்றம் குறித்த பாரிஸ் ஒப்பந்தத்தில் இப்போ வந்து சிரியா வந்து கையெழுத்திட்டிருக்கு. காலநிலை மாற்றம் குறித்த பாரிஸ் ஒப்பந்தத்தில் சிரியா கையெழுத்திட்டிருக்கு. உலகளாவிய காலநிலை மீட்பு ஒப்பந்தத்தை நிராகரிக்கும் ஒரே நாடு வந்து அமெரிக்கா. காலநிலை மாற்றம் குறித்த பாரிஸ் ஒப்பந்தத்தில் சிரியா வந்து கையெழுத்திட்டிருக்கு. இப்போ உலகளாவிய காலநிலை மாற்றம் மீட்பு ஒப்பந்தத்தை நிராகரிக்கும் ஒரே நாடு வந்து அமெரிக்கா. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து ஆசிய பணக்காரர்கள் பட்டியல். ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் வந்து அம்பானி குடும்பம் வந்து முதலிடத்தில் இருக்குது. 2வது இடத்துல லீ குடும்பம். லீ குடும்பம் இவங்க எங்கே இருக்காங்கன்னா தென்கொரியாவை சேர்ந்த சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவன உரிமையாளர் தான் வந்து இவங்க லீ. அடுத்து 3வது இடத்துல வந்து ஹவோ குடும்பம், ஹாங்காங்கை சேர்ந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம். ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் அம்பானி குடும்பம் முதலிடத்துல, 2வது இடத்துல லீ குடும்பம், 3வது இடத்துல ஹவோ குடும்பம். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து ஐநா அமைதி காக்கும் பாதுகாப்பு மந்திரி மாநாடு 2017க்கான ஐநா அமைதி காக்கும் பாதுகாப்பு மந்திரி மாநாடு வந்து வான்கூவர் கனடாவில் நடந்திருக்கு. கனடாவில் உள்ள வான்கூவரில் நடந்திருக்கு. ஐநா அமைதி காக்கும் பாதுகாப்பு மந்திரி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா வான்கூவர், கனடாவில் உள்ள வான்கூவரில் நடந்திருக்கு. யோகா பயிற்சியை விளையாட்டு நடவடிக்கையாக ஏற்றுக்கொண்ட நாடு சவுதி அரேபியா. சமீபத்தில் யோகா பயிற்சியை விளையாட்டு நடவடிக்கையாக ஏற்றுக்கொண்ட நாடு சவுதி அரேபியா. உலகிலேயே பணக்கார நாடுன்னு IMF வந்து கத்தாரை சொல்லியிருக்கு. உலகிலேயே பணக்கார நாடு அப்படின்னு IMF வந்து கத்தாரை அறிவிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், ஆழமான பாதுகாப்பு ஒத்துழைப்பு இந்தியா மற்றும் பிரான்ஸிலேயே நடந்திருக்கு. ஆழமான பாதுகாப்பு ஒத்துழைப்பு இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே நடந்திருக்கு. சர்வதேச பலூன் திருவிழா வந்து மெக்சிகோவில் நடந்திருக்கு. சர்வதேச பலூன் திருவிழா மெக்சிகோவில் நடந்திருக்கு. சர்வதேச பலூன் திருவிழா மெக்சிகோ. அடுத்த கரண்ட் அஃபேர், சர்வதேச தொழில் முனைவு உச்சி மாநாடு. சர்வதேச தொழில் முனைவு உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா நம்ம இந்தியாவில் ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. இதில் வந்து சிறப்பு விருந்தினர்களாக இவாங்கோ ட்ரம்ப் அவங்களும் பிரதமர் மோடியும் பங்கேற்றாங்க. சர்வதேச தொழில் முனைவு உச்சி மாநாடு ஹைதராபாத்தில் நடந்தது. இதில் வந்து சிறப்பு விருந்தினராக இவாங்கோ ட்ரம்ப் மற்றும் மோடி இவங்க வந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்றாங்க. சர்வதேச தொழில் முனைவு உச்சி மாநாடு ஹைதராபாத். அடுத்த கரண்ட் அஃபேர், ஐக்கிய நாடுகளின் யூனிவர்சல் குழந்தைகள் தினம். ஐக்கிய நாடுகளின் யூனிவர்சல் குழந்தைகள் தினம் வந்து நவம்பர் 20. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து கிட்ஸ் டேக் ஓவர். ஐக்கிய நாடுகளின் யூனிவர்சல் குழந்தைகள் தினம் நவம்பர் 20. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து கிட்ஸ் டேக் ஓவர். அடுத்த கரண்ட் அஃபேர், 4வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு டர்பனில் நடந்திருக்கு. 4வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு டர்பனில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், வருமானத்தை பெருக்கிறதுக்காக வெளிநாட்டினருக்கு சுற்றுலா விசா அறிவிச்சிருக்கிற நாடு வந்து சவுதி அரேபியா. வருமானத்தை பெருக்கிறதுக்காக வெளிநாட்டினருக்கு சுற்றுலா விசா அறிவிச்சிருக்கிற நாடு சவுதி அரேபியா. உலகிலேயே மிகவும் குளிரான நூலகம் எங்கே அமைச்சிருக்காங்கன்னா சீனாவில். உலகிலேயே மிகவும் குளிரான நூலகம் எங்கே அமைச்சிருக்காங்கன்னா சீனாவில். உலக கேன்சர் கூடுகை மெக்சிகோ. உலக கேன்சர் கூடுகை மெக்சிகோ. அடுத்த கரண்ட் அஃபேர், சர்வதேச சூரிய ஒளி கூட்டமைப்பின் நிறுவன நிகழ்வு ஜெர்மனியில் நடந்திருக்கு. சர்வதேச சூரிய ஒளி கூட்டமைப்பு அமைப்பின் நிறுவன நிகழ்வு ஜெர்மனியில் நடந்திருக்கு. உலக இயற்கை விவசாய கூடுகை நொய்டாவில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து உலக இயற்கை விவசாய கூடுகை நொய்டாவில் நடந்திருக்கு. யுனெஸ்கோவின் பொது கூடுகை பிரான்ஸில் உள்ள பாரிஸில் நடந்திருக்கு. யுனெஸ்கோவின் பொது கூடுகை பிரான்ஸில் உள்ள பாரிஸில் நடந்திருக்கு. அடுத்து, அரிசி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு பிரதமர் மோடியோட பெயரை சூட்டியிருக்காங்க. எங்கன்னா பிலிப்பைன்ஸில். பிலிப்பைன்ஸில் உள்ள அரிசி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடியோட பெயரை சூட்டியிருக்காங்க. அடுத்து, உலகின் மிகவும் விஜயம் நிறைந்த இடமாக லண்டனில் உள்ள கோல்டன் டெம்பிளை அறிவிச்சிருக்காங்க. உலகின் மிகவும் விஜயம் நிறைந்த இடமாக லண்டனில் உள்ள கோல்டன் டெம்பிளை அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், 7வது உலக இராணுவ விளையாட்டு போட்டிகள் எங்கே நடந்திருக்குன்னா சீனாவில் உள்ள வூஹானில். 7வது உலக இராணுவ விளையாட்டு போட்டிகள் சீனாவில் உள்ள வூஹானில் நடந்திருக்கு. உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட உலக மலேரியா அறிக்கையில் நம்ம இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. மலேரியா காய்ச்சல் பாதிப்பில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல நைஜீரியா, 2வது இடத்துல காங்கோ. மலேரியா காய்ச்சல் பாதிப்பில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல நைஜீரியா, 2வது இடத்துல காங்கோ. சாங்காய் கூட்டமைப்பு உச்சி மாநாடு. சாங்காய் கூட்டமைப்பு உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா ரஷ்யாவில் உள்ள சொச்சியில் நடந்திருக்கு. சாங்காய் கூட்டமைப்பு உச்சி மாநாடு ரஷ்யாவில் உள்ள சொச்சியில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், இந்திரா காந்தி உருவம் கொண்ட புதிய தபால் தலை. இந்திரா காந்தியோட உருவம் கொண்ட புதிய தபால் தலையை வந்து ரஷ்யாவில் வெளியிட்டிருக்காங்க. இந்திரா காந்தி உருவம் கொண்ட புதிய தபால் தலை ரஷ்யாவில் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், சமீபத்தில் ஒரு எரிமலை மவுண்ட் ஆகு எரிமலை வந்து வெடிச்சிருக்கு. எங்கே மவுண்ட் ஆகு எரிமலை எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவில். மவுண்ட் ஆகு எரிமலை இந்தோனேஷியா. வேர்ல்டு பற்றின கரண்ட் அஃபேர் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.